அரசியல் அமைப்பு சட்டம் 10வது அட்டவணை பிரிவின் பிரகாரம் சபாநாயகர் அறிவிக்கிறது. அந்த சபாநாயகர் அறிவிக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. மூன்றாவது தான் வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். இந்த பிஆர்சி ஆக்டில் வந்து 8(1) பிரிவின் பிரகாரம் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு ரூபாய் அபராதம் சிறை தண்டனை இல்லாமல் ஒரு ரூபாய் அபராதம் கொடுத்தாலும் சரி அவருடைய பதவி அந்த இடத்துலையே போயிருதுன்றது தான். அதாவது தண்டனையை பற்றி கவலை கிடையாது. குற்றவாளியின் கன்விக்டட் அறிவிச்சிட்டாங்கன்னா சென்டென்ஸுக்கு முன்னாடி பதவி போயிடுது, அவ்வளோதான். சென்டென்ஸ் அப்புறம் அவருக்கு கொடுக்குறாங்க, ப்ரொசீஜர் பிரகாரம் பதவி போயிடுது. அதன் பிரகாரம் தான் அவரும் காரில் இருக்கிற கொடியை எடுத்துட்டார் அப்பவே. ஆனால் பதவி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அது. ஆனால் அது முறைப்படி அவங்க அறிவிக்காமல் இருக்கிறாங்க திமுக. காரணம் என்ன, திமுகவில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அதாவது ஒரு அமைச்சர் மேலே குற்றம் இருந்துச்சுன்னா அவங்க நீக்க முடியும், இருக்கிற அமைச்சருங்க மேலே எல்லாருமே குற்றவாளியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நீங்கள் இதை எப்படி சொல்ல முடியும், அவங்க கிட்டையும் வந்து நிறைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது செயல்படுத்தாமல் விட்டுருக்காங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம். இல்லை, மூன்று பிரிவாக சொல்கிறேன் நான். முதல் பிரிவு குற்ற வழக்கு, குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதுபோல் இருக்கிற அமைச்சர்கள் யாருன்னா, தங்கம் தென்னரசு இருக்கார், கேகே ஸ்டார் இருக்கார், கீதாஜீவன் இருக்காங்க, ஐ பெரியசாமி இருக்கார், ஜெகத் ரட்சகன் இருக்கார், அனிதா ராமச்சந்திரன் இருக்கார், சிவசங்கர் இருக்கார், மூர்த்தி இருக்கார், இவங்க எல்லாம் எப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர், வழக்கு நடந்துட்டு இருக்குது, இவங்க அமைச்சராக இருக்காங்க. இரண்டாவது பிரிவுனா குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருக்கிறார், அவரும் அமைச்சராக இருக்கிறார், இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் இப்போது குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவர், அவரும் அமைச்சராக இருக்கிறார். இப்போ இந்த மூன்று பிரிவை அமைச்சராக தொடர்றாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது வந்து 96லேருந்து 2001 வரைக்கும் இவர் மேலே இருந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று, அது வந்து 1.36 crores, 136,000 கோடி. அது வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் 19 வருஷம் இருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு நீதிபதி வசந்த் லீலான்றவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி 4 நாட்களிலேயே என்ன விசாரித்தாங்கன்னா, 172 சாட்சியங்களின் வாக்குமூலத்தையும் விசாரித்தாங்க, 381 ஆவணங்கள் அந்த சொத்து குவிப்பு வழக்கில். இத்தனையும் 4 நாள் இரவு பகல் பாராமல் அவங்க விசாரித்து கிட்டத்தட்ட 122 பக்க தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 2 நாள் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதைத்தான் ஆனந்த் வெங்கடேசன் ஹைகோர்ட் நீதிபதி, அதாவது பொறுப்பு நீதிபதி, அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் மேலே இருக்கிற வழக்குகள் வந்து இவர்கிட்ட விசாரணைக்கு வரும், அந்த பொறுப்பு நீதிபதி ரிவிஷனுக்கு எடுத்து இந்த வழக்கை, இது வந்து என் மனசாட்சியை உழுக்குது, இது நான் படிக்கும்போது 3 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, எப்பேற்பட்ட முரண்பாடாக நடந்திருக்குது அப்படின்றது, இது நான் எடுக்கலனா நீதிமன்றத்துக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு மனசாட்சி உழுக்குதுன்னு சொல்லி அந்த வழக்கை எடுத்து இந்த வழக்கு நடந்துட்டுருக்குது. அதுவும் இதே நீதிபதி டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன்கிட்ட இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்திருக்கிற வழக்கு எப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு 2006லேருந்து 2011 வரைக்கும் 1.74 crores இவரும் இவர் மனைவியும் சேர்ந்து சொத்து குவித்திருக்கிறார்கள் முறைப்படி இல்லாமல். இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, மெயின் வந்து கீழமை நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி டி சுந்தரமூர்த்தி அவர் வந்து இவங்களை விடுதலை செய்கிறார். என்ன சொல்லி விடுதலை செய்கிறார்னா, 3 காரணங்கள் சொல்கிறார். முதல் காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் வந்து டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த ஆவணங்களை எல்லாம் ஏற்க மறுக்கிறது, ஏற்க மறுக்குது. ரெண்டாவது என்னன்னா, அவருடைய மனைவி விசாராட்சி அம்மா சொல்கிறாங்க, விவசாயத்தில் 13 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டட் இன்கம், ஆனால் இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா செல்ஃப் டெக்ளரேஷன். ஐடியில் வந்து வருமான வரித்துறையில் சாதாரணமாக சொத்து குவிப்பு வழக்கில் மாற்றவங்களாம் இதை செய்வாங்க, வருமான வரித்துறையில் போய் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க, எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு நான் அபராதம் கட்டிடுறேன் அப்படின்னு அங்கே அபராதம் கட்டிடுவாங்க. அது வந்து மெக்கானிக்கல், அவங்க இயந்திரம், இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் என்ன பார்க்க மாட்டாங்க. அவங்க எஸ்டிமேட்டட் இன்கமுக்கு அதிகமாக நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு அந்த வரியை விதிச்சிருவாங்க, அபராதத்தை. அதுதான் வந்து இன்கம் டேக்ஸோட வேலை. ஆனால் இந்த வழக்குன்னு வரும்போது இதை வந்து நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, அதைத்தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்கிறார். 13 லட்சம் எஸ்டிமேட்டட் இன்கம் விவசாயத்தில், ஆனால் 55 லட்சத்தி கிட்டத்தட்ட 36,000 இவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க செல்ஃப் டிக்ளரேஷன், அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அதையும் இந்த கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு, ஏற்றுக்கிட்டு இதை தீர்ப்பு கொடுக்குறாங்க. மூன்றாவது என்னென்னா, கணவன் மனைவி 20 வருமானத்தையும் தனித்தனியாக கணக்கெடுறாங்க, அது மனைவின்றது ஒரு அமைச்சரோட மனைவின்றதை அந்த கீழமை நீதிமன்றம் கணக்கிலேயே எடுத்துக்கல,
மெக்கானிக்கலா இயந்திரத்தனமா முடிவெடுக்கிறாங்க. இவர் கணவருடைய வருமானத்திலிருந்து தான் இந்த சொத்துக்கள் மனைவிக்கு வாங்கப்பட்டது அப்படின்றத கணக்கில் எடுக்கும்போது இரண்டு பேர் வருமானத்தையும் ஒன்றாக சேர்த்து கணக்கிட வேண்டும். நீதிமன்றம் தனித்தனியா கணக்கிட்டு இதை முடிவு சொல்லியிருக்காங்க. அதனால கீழமை நீதிமன்றம் எடுத்த முடிவு சட்ட விரோதமானதுன்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்கள் இந்த தீர்ப்பில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, த ட்ரையல் கோர்ட் மிஸ்ரெப்ரசன்டட், அதாவது கிரிமினல் அப்பீல் ஹாஸ் பீன் அலவுடு, இந்த மேல முறையீடு டிவிஎஸ்சி முறையீடு நாங்கள் அனுமதிக்கிறோம். இரண்டாவது எப்படின்னா, த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 44 of 2014 டேட்டட் 18/4/16 இது செட் அசைடு. இந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மறுபதி, அதாவது மறு ஆய்வு செய்யப்பட்டு மறு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ரெண்டாவது, மூன்றாவது, த சார்ஜ் ஆஃப் அஃபன்ஸ் பப்ளிஷ்ட் அண்டர், இப்போ நம்ம வழக்கறிஞர் கூட சொன்னார் சூரியபிரகாஷம், பிசி ஆக்டில் வந்து ரெண்டு ஆக்ட் போட்டிருக்காங்க. 13 bar 2 என்ன சொல்லுதுன்னா, எனி பப்ளிக் சர்வன்ட் ஹூ கமிட்ஸ் கிரிமினல் மிஸ்கண்டக்ட் கேன் பி பனிஷபிள், அதாவது நாட் லெஸ் தென் 1 year, ஒரு வருஷத்துக்கு குறைவாக தண்டனை கிடைக்காது அவங்களுக்கு, அதிகபட்சம் 7 வருஷம் தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும். அதுதான் 13-2 13-1E and C என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ப்ரப்போஸ் அசட் கேஸ், இந்த டிஏ கேஸில் வந்து அதாவது நீதிபதியே சொல்கிறாரு இந்த ரெண்டு செக்ஷனில் A1 அக்யூஸ்ட் A1 நம்ம பொன்முடி மேலே வழக்கு போடுது, இட் ஹேஸ் பீன் ப்ரூவ்டு, அவரோட டாக்குமெண்ட்டில் கொடுக்குறார் ஜட்மெண்ட்டில் இது நிரூபிக்கப்பட்டது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி பிசி ஆக்ட் 13-2, 13-1E and C பிரகாரம் போட்ட வழக்கில் A2 நிரூபிக்கப்பட்டுள்ளது. A2னா அக்யூஸ் 2 விசாரணை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால தண்டனைக்கு மட்டும்தான் தள்ளி வச்சிருக்காரு ஒழிய, தண்டனைன்றது எனக்கு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், வயதை காரணம் காட்டியோ இந்த மாதிரி உடல்நிலை குறைவை காரணம் காட்டியோ நிச்சயமாக தண்டனைக்கு வந்து பரிசீலனை பண்ணப்படாது. அது ஃபார்மாலிட்டியாக கேட்குற கேள்வி, அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் வரும்போது தான். ஏன்னா இப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் கூட நீங்கள் பார்த்தீங்க, அவர் எவ்வளோ ஜாமீனுக்கு போராடிட்டுருக்காரு, மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுத்த பிறகு கூட அவங்க வெப்சைட்டில் தேடி இதெல்லாம் தீர்க்கப்படக்கூடிய நோய்கள், வீட்டில் இருந்து தான் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பேற்பட்ட மருத்துவர்கள் நிபுணர்கள் கொடுத்த அறிக்கையை கூட நீதிமன்றம் நிராகரிச்சுது. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா கேஸ்லையும், அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்பொழுது கூட சரி இந்த மாதிரி வந்து கன்செஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இவ்வழக்கின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். இந்த காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 crore ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் பொன்முடி மனைவி விசாலாட்சியும் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு விழுப்புரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த சூழலில் கடந்த 2016 இவ்வழக்கில் தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து இத்தீர்ப்பை எதிர்த்து 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை கடந்த 19 விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ததோடு இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்.